ஓகே, இதுதான் நம்ம போகிற ட்ரெயின் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். சென்னை சென்ட்ரல் டு நியூ டெல்லி வரைக்கும் போகுது. வீட்டிலேருந்து சோறு கட்டி ஏத்தாதுக்கிறான், லஞ்ச் டைமில் ஆளுக்கு ஒரு ஒன்று வாயில் போட்டுக்கினு வேலையை ஆரம்பிச்சிருவான். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 2035 வருது. ஸ்லீப்பர் கோச் இது வந்து 830 வருது. சீட்லாம் வந்து நார்மல் ட்ரெயின் கூட கம்பேர் பண்ணும்போது இதோட சீட்ஸ் வந்து கொஞ்சம் குஷன்ஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இதுதான் நம்ம ஆர்டர் போட்ட வெஜ் தாலி. இதில் ஒரு 7:00 ஆகுது. நம்ம நைட்டு கிளம்புனதுலேருந்தே ரெயின் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ட்ராவல் பண்ண இன்னமும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து சோறு கட்டி ஏத்தாதுக்கிறான், லஞ்ச் டைமில் ஆளுக்கு ஒரு ஒன்று வாயில் போட்டுக்கினு வேலையை ஆரம்பிச்சிருவான். என்ன அது ஓட்ட வர இந்த மிக்சரு முறுக்கு நல்லா இது திருப்பதிக்கு பாத யாத்திரை போகிறோம்லாம் கூட கொண்டு வந்துட்டு வீட்டிலேருந்தே கட்டி ஏற்றினாரு. எனக்கு என்னடா கையில் அது. ஓகே, இதுதான் நம்ம போகிற ட்ரெயின் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். சென்னை சென்ட்ரல் டு நியூ டெல்லி வரைக்கும் போகுது. நம்ம டோட்டல் பட்ஜெட் வந்து ஒரு 9000 தான். பட் ஆனால் வந்து நாங்கள் ஸ்லீப்பர் கோச் பண்ணலான்னு பார்த்தோம், டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு. அதனால தான் இந்த தேர்ட் ஏசி எக்கானமி பண்ணுமே. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 2035 வருது. ஸ்லீப்பர் கோச் இது வந்து 830 வருது. ஸோ நீங்கள் அது பண்ணிங்கன்னா இன்னும் கூட பட்ஜெட் உங்களுக்கு கம்மியாகும். நம்மளோட 9000லேருந்து 2035 ருபீஸ் இந்த ட்ரெயின் டிக்கெட்டுக்கு போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் வச்சு தான் நம்ம ட்ராவல் கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினில் நம்ம 32 hours ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, உள்ளே எல்லாமே நீட்டாக இருக்கா அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒன் நைட், அதுக்கப்புறமேட்டு 1 day ஃபுல்லாக இந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம். பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத. இதுதான் நம்மளோட கம்பார்ட்மெண்ட். அதாவது உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு டோர் வச்சுருக்காங்க, ஏன்னா ஏசி ட்ரெயின்னதுனால. இங்கே தான் நம்ம 32 hours ஸ்டே பண்ண போகிறோம். சீட்லாம் வந்து நார்மல் ட்ரெயின் கூட கம்பேர் பண்ணும்போது இதோட சீட்ஸ் வந்து கொஞ்சம் குஷன்ஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழெலாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ நார்மல் கம்பார்ட்மெண்ட்லாம் இந்த மாதிரி இருக்காது. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இங்கே மாறின மாயிரம்லாம் வாழ்க்கையில் வராது. இது ஒரு கடைசி வரைக்கும் பிரதித் வாங்கி கூட தான் நீ வரணும். நமக்கு பெட் கவரும் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நம்ம தான் பேக்கிங் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம், கரெக்டாக போடு, ஆல்ரெடி நல்லா ஒரு மாதிரி பக்காவாக இருக்கணும். பிளங்கெட்டா. ஓகே, ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் ஆனால் இங்கே வந்து ஒரு 10 மணிக்கெலாம் எல்லோரும் சைலண்ட்டாக படுத்துடுறாங்க. நார்மல் கமாண்ட்மெண்ட்டில் கொஞ்சம் சத்தமாக இருக்கும். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். சாப்பிட்டு செருப்பு பிஞ்சிரும் அதை இப்போ கேட்டேன். பிரதிபாயடி அநியாயம் பண்ணுறீங்கடா. 2030 டிக்கெட் கொடுத்துட்டு அங்கே ஒரு காலி இடம், இங்கே மேலே ஒரு காலி எடுத்து வச்சுன்னு எங்கள் காலான வந்து உக்காந்துருக்கிறீங்களே. ஒரு மேலே இருந்து ஒருத்தன் வராமல் இரு. வாஷ்ரூம்ஸ்லாம் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. அதாவது கம்பேர் டு த ஸ்லீப்பர் கோச் இது கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ரொம்ப க்ளீன்லாம் இல்லை, பட் ஆனால் கம்பேர் டு த ஸ்லீப்பர் கோச் இது நல்லாயிருக்கு. வாவ், மார்னிங் எழுந்துக்கும் போதே இந்த மாதிரி ஒரு வியூ இருக்குது. அதாவது நம்ம ட்ரெயின் ஏறி ஆல்ரெடி ஒரு 8 hours ஆகிடுச்சு. இப்போ மார்னிங் 6:00 ஆகுது. அந்த வியூ பாருங்களேன், நல்லா ட்ரெயினோடு சேர்ந்து செம்மையாக இருக்குது. விண்டோ வியூ மார்னிங் ஒரு 7:00 ஆகுது. நம்ம நைட்டு கிளம்புனதுலேருந்தே ரெயின் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ட்ராவல் பண்ண இன்னமும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அது இல்லாமல் வெளியெல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல நேச்சராக க்ரீனிஷாக இருக்குது ஃபுல்லாக. டைம் ஆக அந்த விண்டோ வியூ வந்து சூப்பராக இருக்குது. நல்லா வெளிச்சமாக செம வியூவாக இருக்குது. நம்ம ஃப்ளைட்டில் போனால் கூட கண்டிப்பாக இந்த மாதிரி வியூலாம் மிஸ் பண்ணுவோம். ஸோ ட்ராவலிங் டைம் மோஸ்ட்டாக நம்ம வந்து ஃப்ளைட்டோட ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணால் தான் சூப்பராக இந்த வியூலாம் வந்து பார்க்க முடியும். அங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக செம்ம அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சென்னை டு டெல்லி போகிறதுனா கண்டிப்பாக இந்த ட்ரெயினை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். செம்ம விண்டோ வியூ கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் டெல்லிக்கெலாம் ட்ராவல் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கொஞ்சம் தியாகம்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அதில் வந்து முதல்ல டிஃபன் தான். அதாவது டிஃபன் நம்ம ட்ரெயினில் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ வந்து பிரெட்டு அதுக்கப்புறமேட்டு பீனட் பட்டர் வச்சு ஓட்டிக்க வேண்டியதான். வந்தனா ஏதாவது சாப்பிட கிடைக்கும், இல்லைனா ஒன்று அந்த அங்கிளுக்கும் ஏதாச்சும் வேணுமா கேட்டு. பிரெட் இருக்குது.
டைம் வந்து இப்போ ஒரு 12:00 ஆகுது. நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஐஆர்சிடிசி அவங்க அஃபிஷியல் பேஜ்லேயே வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெயினில் அந்தளவுக்கு ஃபுட்டு நல்லா இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஐஆர்சிடிசி ஆப்லேயே ஆர்டர் பண்ணிங்கன்னா நாக்பூர் ஸ்டேஷன் அவங்களே எடுத்துகிட்டு வந்து தந்துருவாங்க ஆஃப்டர்நூனுக்கு. ஸோ நாங்கள் அந்த ஆப்பில் தான் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர்நூன் எடுத்துகிட்டு வந்து தந்தோம்னா பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்துட்டு சொல்கிறேன். நாங்கள் வந்து வெஜ் தாலி போட்டிருக்கோம், ப்ரைஸ் 152 வருது. அதேமாரி மினி தாலி இருக்குது, ப்ரீமியம் தாலி, அந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் தாலி நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ ஃபுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறாங்க, அதாவது நடுவில் கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் கீழே குப்பை டெஸ்க்லாம் இருந்தால் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம். ஓகே, ஐஆர்சிடிசியில் நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துடுச்சு ஆஃப்டர்நூன் லஞ்சு. பரவாயில்ல, பேக்கிங்லாம் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க, நீட்டாக இருக்குது பேக்கிங்கு. ஸோ ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குது நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இதுதான் நம்ம ஆர்டர் போட்ட வெஜ் தாலி. இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு ஒரு மேங்கோ பிக்கல், அதுக்கப்புறமேட்டு வந்து கொஞ்சம் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறமேட்டு பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்துருக்காங்க, கூடவே ஒரு கிரேவியும் கொடுத்துருக்காங்க. ஸோ தனியாக வந்து சப்பாத்தியும் கொடுத்துருக்காங்க. 152 ட்ரெயினில் வந்து இது ஒரு ஒர்த்தான ஃபுட்டு தான். ஸோ நீங்கள் வெளியெல்லாம் ட்ரெயின்லேயே வாங்கினீங்கன்னா எதுவுமே நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்பில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃபுட்டு கிடைக்கும். இது நல்லா இருந்துச்சு, பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் இருக்கிற ஸ்டாண்டும் இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் நம்ம வந்து மூவி சீரீஸ் எது வேணுமோ பார்த்துக்கலாம். நாங்கள் வந்து ஒரு சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீங்கள் ஈவினிங் டைமில் மட்டும் தெரியாமல் தூங்கிடாதீங்க. ஏன்னா போபால்னு ஒரு பிளேஸ் வரும், அங்கே வந்து வியூ செம்ம சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில். அதாவது டனல்ஸ்லாம் வரும் நடுவில், அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் அந்த சன்செட் ஆகிற டைம் வந்து செம்ம வியூ இருக்கும். கண்டிப்பாக அதுக்காகவே இந்த ரூட்டில் போகலான்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும், அதை மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க, சூப்பராக இருக்கும். இப்போ டைம் வந்து ஒரு 6:00 ஆகுது. அந்த பிரிட்ஜு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, அதாவது ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் போகிற மாதிரி இருக்குது. இதுதான் நான் சொன்ன அந்த சன்செட் வியூ, அங்கே பாருங்களேன் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதை மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க கண்டிப்பாக. அதாவது ஈவினிங் ஒரு 5:00 ஒரு 5:30, 6:00 அந்த மாதிரி டைமில் இது வருது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா விண்டோவில் பார்த்துக்கிட்டே இருங்க, இதை மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ இப்போ டைம் வந்து ஒரு 11:30 ஆகுது. நான் வந்து என்னோடய பிளேஸ்லேயே வச்சு சீரீஸ் பார்த்துட்ருக்கேன், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு மார்னிங் ஒரு 6:30 நம்ம வந்து டெல்லி ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆகிட்டு அங்கேருந்து டேராடூன் போகிறோம். ஓகே, இப்போ நம்ம டெல்லி ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் வந்து ஒரு 7:00 ஆகுது மார்னிங். ஸோ 8:00 வந்து நமக்கு காஷ்மீரி கேட்லேருந்து டேராடூனுக்கு வந்து பஸ் இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் அதுவும் புக் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நாங்கள் டெல்லி டு டேராடூன் போகிறத வந்து நான் போடுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இதேமாரி டிஃப்ரெண்டான வீடியோலாம் வேணால் நம்ம சேனலே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பாய் ஃப்ரம் லாஸ்ட் பெஞ்ச் வ்ளாக்ஸ்.